அனைவருக்கும் இனிய வணக்கம். 12th தமிழ் வினாத்தாள பொறுத்தளவு இப்போ வந்து நமக்கு முதல் ரிவிஷனுக்கு வந்து மூணு இயல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு இயல் நம்ம வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் இயலில் வந்து எல்லா குவஸ்டினுமே நம்ம படிக்கணும். பல உள் தெரிகளை வந்து அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. குருவினா வந்து ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவினா வந்து ஒரு அஞ்சு, நெடுவினா பார்த்தோம்னா ஒரு நாலு நெடுவினை. எல்லா குவஸ்டினுமே நம்ம படிச்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் பலவுள் தெரிகளை வந்து 14 குவஸ்டின் வந்து நமக்கு கேட்குறாங்க. சிறுவினா நெடுவினா கேட்குறாங்க. நெடுவினா வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, அல்லது அப்படிங்கிற அந்த மெத்தடில் வந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு உரைநடையிலேருந்து ஒரு குவஸ்டின் வந்துடுது, செய்யுள் பகுதியிலேருந்து ஒரு குவஸ்டின், துணைப்பாடத்துலேருந்து ஒரு குவஸ்டின் வந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழனுக்கு விடையெழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து இருக்குது. அது ஏழின்ட்டு 2 14 மார்க் அதிலிருந்து வருது. அதுக்கு வந்து நம்ம எது படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 20 பக்கத்தில் தமிழாக்கம் தருக, ஓமை தொடர்களை சொற்றொர்களில் அமைத்து எழுதுக, அதுக்கடுத்து குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிப்போம், அது படிக்கணும். அப்போ அதுக்கடுத்து கலை சொல்லாக்கம், 22 பக்கத்தில் கலை சொல்லாக்கம், அதாவது படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அது வந்து கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற ஒரு குவஸ்டினாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயல் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்து நமக்கு வந்து இருக்கிற பாடங்களே வந்து ரொம்ப கம்மியான பாடங்கள் தான். என்னென்ன பாடம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிறகர் நாள் கோடை, நால் வகை பொருத்தங்கள், இந்த ரெண்டு பகுதி தான் நமக்கு வந்து 2 இயலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து என்னென்ன குவஸ்டின் அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப கம்மியான குவஸ்டின் தான் வந்து நமக்கு இருக்குது. இந்த பலவுள் தெரிக அந்த பகுதியில் வந்து 2 குவஸ்டினும் 4 குவஸ்டினும் நம்ம வந்து படிச்சுக்கிறோம். குருவினாவில் வந்து 4 குவஸ்டின் மட்டும்தான், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, அது மட்டும்தான். சிறுவினாவில் வந்து 1 குவஸ்டின், நீர்நிலைகளிலிருந்து உதிர்கள் குவித்து அப்படிங்கிற அந்த குவஸ்டினை வந்து நம்ம படிச்சுக்கிறோம். நெடுவினாவில் வந்து நமக்கு எந்த ஒரு குவஸ்டின்மே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த எவையேனும் ஏழனுக்கு விடையெழி அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து இந்த 44 பக்கம் வந்து மயங்கிலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிறோன்னு, இது ஒவ்வொன்றுக்குமே 2 மார்க் வந்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரி 45 பக்கம், கீழ்காணம் அழைப்பிதழை பத்தியாக மாற்றுக, இது வந்து 5 மார்க் குவஸ்டினில் வந்து வரும், சரியா? அதுக்கடுத்து வந்து கலை சொல்லாக்கம், அந்த படிப்பும் பயன்படுத்தும், இது ஒவ்வொரு இயலுக்கு வந்து பின்னாடியும் இந்த பகுதி வந்து இருக்கும். இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 மார்க் இதில் இருந்து வந்துடும். அதுக்கடுத்து இயல் 3. இயல் 3 வந்து எல்லா பாடங்களுமே நமக்கு வந்து இருக்குது. அதனால் எந்த ஒரு குவஸ்டினுமே நம்ம வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா குவஸ்டினுமே நம்ம வந்து படிச்சிடணும். பலவுள் தெரிகளில் வந்து ஒரு 5 குவஸ்டின் கொடுத்துருக்காங்க. குருவினால் 5, சிறுவினாவில் வந்து 5. ரொம்ப முக்கியமான குவஸ்டின்கள் இந்த 3rd இயல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அந்த பாடத்தை வந்து நம்ம நல்லா வந்து தரோவாக வந்து படிச்சுக்கிறணும். அதே மாதிரி நெடுவினா வந்து 3. இந்த 3 நெடுவினா நம்ம படித்தாவே அந்த ஆப்ஷனில் வரும்போது நம்ம வந்து நிச்சயமாக வந்து எழுதிடலாம். அதனால் இதை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி வந்து 3rd இயலை வந்து படிக்கணும். அது மாதிரி மனப்பாட செயல் வந்து படிக்கணும். மனப்பாட செயலுக்கு வந்து 4 மார்க், திருக்குறளில் வந்து ஒரு 2 மார்க், மொத்தம் 6 மார்க் நமக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கடுத்து இந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, இந்த எவையேனும் ஏழனுக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இதெல்லாம் வந்து வரும், வல்லினமைகளை இட்டும் நீ. அதுக்கடுத்து வந்து 72 பக்கம் வந்து பொருத்தமான வேற்றுமை உருபுகளை சேர்த்து முறையான தொடர்களாக ஆக்குக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வரும். அதுக்கடுத்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி படிப்போம் பயன்படுத்துவோம், அதாவது கலை சொல்லாக்கம் பகுதி, அதையும் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. திருக்குறளை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. திருக்குறள் வந்து நமக்கு 3rd இயல்லையும் 6rd இயல்லையும் வருது. அப்போ நமக்கு இப்போ போர்ஷன் படி 3rd இயலில் வந்து திருக்குறள் இருக்குது. அந்த திருக்குறளை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேயுமே குவஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இது தவிர இன்னும் நம்ம முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா, இந்த நூல்வெளி பகுதி வந்து நல்லா படிச்சுக்கிறோம். இந்த பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இயல்லையும் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிகளை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிறோம். மனப்பாட செயல்லாம் படித்து எழுதி பாருங்கள். ஒன் வேர்டெலாம் வந்து இந்த இன்டீரியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த நூல்வெளி பகுதி, சரியா? அது மாதிரி இந்த இலக்கண குறிப்பு, உருப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. பக்கம் 3 வந்து இருக்குது. அந்த செய்யுள் பகுதி, ஒவ்வொரு செய்யுள் பகுதிக்கும் அடுத்து வந்து இலக்கண குறிப்பு, உருப்பிலக்கணம், புணர்ச்சி விதி வரும். அது வந்து நீங்கள்